பார்வதி, பார்வதி, இங்க இருக்கம்மா. ஓ, வாங்கம்மா. என்னடி ஒரு மாதிரியா இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ரெண்டு மூணு நாளாவே அவங்க அப்பா அம்மா நினைப்புல மொக்கு மொக்குன்னு இருக்கா, சரியா சாப்பிட மாட்டேன்றா, தூங்க மாட்டேன்றா. ஏண்டா செல்லம், என்னம்மா? அம்மா இருக்கும்போது நீ இப்படி கவலைப்படலாமா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அம்மா நான் பண்றேன். இங்க பாரு, உனக்கு பிடிக்குமேனு புளிப்பா புளியோதரை கொண்டு வந்திருக்கேன். இந்தா சாப்பிடு, சாப்பிடுற செல்லம். எனக்கு வீடு கிடையாது, அதனாலதான் இங்க கொளுத்திக்க போறேன். கொளுத்திக்க போறியா? அதனாலதான் என்ன பிரச்சனை கேக்குறேன்? நீ உன் வேலையை பார்த்துட்டு போயா. இந்த பாருமா, இந்த மாதிரி மரியாதை குறள பேசக்கூடாது. நான் உனக்கு அண்ணன் மாதிரி, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கீழே வந்து சொல்லு. என்னையா சொன்ன? அண்ணன் மாதிரி கீழே வாமே. என்னது அண்ணனா? விடுங்கடே, தாரு இப்ப வரேன். தங்கச்சி கழகு. என்னையா சொன்ன? அண்ணன் மாதிரி சொன்ன பிடிக்கிற. என் பிரச்சனையே அண்ணன் தாயா, சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டான். அவனை கொளுத்தலாம் நினைச்சேன், அவன் ஓடிட்டான். ஆனா நீ இப்ப அண்ணன்னு சொல்லி வந்து மாட்டிக்கிட்ட. இப்ப நான் நான் ஒரு டுபாக்கோர்மா, நான் ஒரு புறம்போக்குமா? அம்மா என்ன விட்டு ஓடுற. அவனை விட்டு உங்க அப்பாவை அடிக்க சொல்ற. சரியாடா தங்கம், அழுகாதடி செல்லம். ஒரு வாரம் சஸ்பெண்டுக்கு அப்புறம் இப்பதான் டியூட்டிக்கு வரேன். எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. ஃப்ரீயா இருக்கணும். இடத்த பத்தி நீ கவலை பண்ணாத. எந்த இடம் வந்தா நான் பாத்துக்கிறேன். மாட்டியே இல்ல பவுன வர. ஏண்டா பட்ட சாராயத்தை பச்சை தண்ணின்னு சொல்லி அன்னைக்கு என்ன குடிக்க வச்சு என் டிபார்ட்மெண்ட்டை என் மேல ஆக்ஷன் எடுக்க வச்சல்ல, இன்னைக்கு கையங்களும் மாட்டியா? நிறைய டேஷனுக்கு சார் இப்பவும் சொல்றேன் சார், இது சாரா இல்ல சார், பச்சை தண்ணி சார். எத்தனை வாட்டி போய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறேன்? நிறைய டேஷன் வரமாட்ட சார். வேணானே வேணானே வந்து சார். அய்யோ இன்ஸ்பெக்டர் வர்றாரு. வந்தவன நீங்களே அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க வாங்க சார், வாங்க. பாத்தீங்களா, அன்னைக்கு இதே மாதிரிதான் பட்ட சாராயத்தை பச்சை தண்ணின்னு என்ன குடிக்க வச்சு உங்களை வச்சே என் மேல ஆக்ஷன் எடுக்க வச்சான். அன்னைக்கு இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு கையங்களும் மாட்டிக்கிட்டான் சார். கிட்ட குற குடியா சார், இப்பவும் சொல்ல சார், இது சாரா இல்ல சார், தண்ணி தான் சார். குடுங்கல. அப்ப குற சார். ஏண்டா குடுத்தா மாட்டிப்ப, அதனாலதானே குடுக்க மாட்டேங்கிற. குடியா பாக்கலாம். என்ன பசிக்குதுமா? என்னடி இப்ப என்ன, ஊருக்கு போனோம் அவ்வளவுதானே? என்ன நடந்தாலும் பரவாயில்லடி. இங்க பாருடி, உன் சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம். வா போலாம். ஐயா என்னையா சொல்ற,
ஆமாங்க ஐயா. எப்போ? இப்பதான். எங்க இருக்காங்க? வீட்டுல தான் ஐயா. சீக்கிரம் வந்துடுங்க ஐயா. நான் வரேன், எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அதான் போன் பண்ணி வர வச்சேன். பாக்கியம் பேசுற? எந்த பாக்கியம்? என்னமா சொல்ற நீ? உயிரோட இருக்க? ஆமா அங்கிள். தூக்கி வளர்த்த தோல் வலிக்குதுமா? நானும் உங்க அப்பாவும் எத்தனை வருஷம் நண்பர்கள். ஏமாத்திட்டம்மா என்ன? நீ செத்து போயிட்டு சொல்லி எங்க ஏழை உனக்கு வாக்கரிசு போட வச்சுட்டாமா கொலகார ராஸ்கல். நாங்க அந்த ஊர் பக்கமே வர மாட்டோம். நீ நீ இங்க வராதம்மா. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். நீ அங்கேயே இருமா. இந்த பாருமா, நீ இல்லாத துக்கத்துல உங்க அம்மா படுத்த படுக்கையாவே இருக்காங்க. உன் குரல் கேட்டா அவங்க மறுபடியும் எழுந்திருந்துருவாங்கம்மா. உங்க அம்மாட்ட போன கொடுக்கறேன். கவலைப்படாத பாக்கியம். நீ உங்க அம்மா கிட்ட பேசினா அவங்க ரொம்ப இல்ல. பாப்பா வந்து அம்மா No.
நம்பி கொடுத்துருக்கிய தின்னா தப்பா நிச்சிக்க மாட்டியா? நைட்டு சோத்துல விஷம் வச்சிருவேன், தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. ஏ பார்வதி, ஹாய், வா வா. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேண்ணா. டாக்டர் என்ன சொன்னாங்க? ரெண்டு மூணு நாள்ல டெலிவரி ஆயிடுச்சு. ஓனர் பாத்துட்டு வரேன்னு போயிருக்காரு. இந்தா. ஐயோ வர்க்கி எல்லாம் வேணாங்கா. வர்க்கி யார் கொடுத்தா? அஸ்கு முஸ்கு விஜய் அம்மாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஊருக்கு போயிருக்காங்க, சாவு கொடுக்க சொன்னாங்க, வச்சுக்கோ. ரொம்ப நேரமா கடையில போன் அடிச்சிட்டு இருக்குக்கா, யாருக்கு என்ன அவசரமோ தெரியல. என்னடாச்சு ஐயா? ரிங் போயிட்டே இருக்குங்க ஐயா, போன் யாரும் எடுக்க மாட்டாங்க ஐயா. எக்ஸ்சேஞ்சுக்கு போன் பண்ணி அட்ரஸ் விசாரியா? ஆ சரிங்கய்யா.
பயந்துட்டே இருக்கே அதான் சிங்க குட்டியா பிறந்திருக்கானே தாத்தா வரட்டும், நான் ஒரு கை பாத்துக்கிறேன்னு அம்மாக்கு தைரியம் சொல்லடா. என் செல்ல குட்டி கொஞ்சிருந்து போதும், அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சிட்டோம் போறாமே பாரு. ஏமா மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன், என்னாச்சு? இதோ வாங்கிட்டு வந்துடுறேன். போமா போய் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க, சுடு தண்ணி எடுத்து வந்துடுறேன். அழகா இருக்கான்ல, உன்ன மாதிரியே இருக்கான்ல. என்ன காதுல ஒரே மண்ணா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா ஒழுங்கா சொல்லு என்ன நடந்துச்சு, சொல்றியா இல்லையா? எங்களை விட்டுருங்கய்யா, எங்க
போயிடுறோம். நாங்க செத்த எங்க போனோம் கூட உங்க பக்கம் திரும்பாது. எங்க வீட்டுக்காக இல்லைனாலும் இந்த பச்சை மண்ணுக்காகவாவது விட்டுருங்க, எங்க வாழ விடுங்க. கொஞ்ச நாள் இருமா அப்புறம் வேற வீடு பாத்துக்கிறான். நாங்களா இருக்கோம்ல, வா.